அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து யூனிட் டெஸ்ட் 3க்கான கொஷின்ஸை உங்களுக்கு தொகுத்து வழங்க போகிறேன். கண்டிப்பாக இந்த கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. யூனிட் டெஸ்ட் 3 கவர்ஸ் சாப்டர் 7, 8 and 9. பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 1 மார்க்ஸு, டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 1 மார்க்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 7, 8, 9 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 1-ம் 2-ம் வந்து டெக்ஸ்ட் புக்கில் அப்படியே இருக்கிற வர கொஷின் தான். 7th சாப்டர்லேருந்து எடுத்துக்கிறேன், ஆனால் ஆப்ஷன் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏபிசிடி இருக்கிறத டிசிஏபின்னு மாற்றி கொடுத்துக்கிறேன். நல்லா கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஷினை புரிஞ்சு ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கொடுப்பீங்க. கொஷின் நம்பர் 3 சாப்டர் 8லேருந்து எடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் புக்கிலே இதுக்கான ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆப்ஷன் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிங்க. 4, 5 இன்டகிரேஷன் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்கேன். சொல்லப்போனால் ஆப்ஷன் தான் மாற்றி கொடுத்துருப்பேன், மீதி எல்லா 1 மார்க்குமே டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் 6லேருந்து 11 வரையும் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 மார்க் கொஷின். 6th கொஷின் வந்து லிமிட்டு, எப்பயுமே 2 மார்க்கு ஒரு கொஷின் லிமிட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எக்ஸாம்பிள் சம் தான். இது இதுக்கு நோ லிமிட்டு, லெஃப்ட் லிமிட்டு ரைட் லிமிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு நாட்டி கொண்டு வரும். ஸோ நோ லிமிட்னு எழுதணும். அதுக்கப்புறம் 7th 1 அப்படியே டிஃப்ரென்சியேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதான். 8th 1 இது வந்து இது மாதிரி மாடலில் மேக்ஸிமம் ஹைட்டு, அது கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸிமம் ஹைட்னா V=0, அந்த கான்செப்ட் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 9th 1 சுலோப் கண்டுபிடிக்கிறது, ஒரு தடவை டிவைஷன் பண்ணாலே போதும். 10th 1 ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணாது, இது மாதிரி 2 மார்க்கில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. 11th 1 இன்டகிரேஷன் சாப்டர் தான், எக்ஸாம்பிள் இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி 3 மார்க்கும் அதேமாதிரி தான். ஈக்வேஷன் ஆஃப் டேஞ்சன் நார்மல் சாப்டர் 7.2 இதுமாதிரி மாடலில் எக்ஸாம்பிள் இருக்கும், அந்த மாடலில் தான் இது கொடுத்துருக்கேன். அது நல்லா ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். க்ரியேட்டிவ் கொஷின் இது. சாப்டர் 3 வந்து மேக்ஸிமம் மினிமம் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும், அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும், இதுமாதிரி மாடல் பார்த்து வச்சிங்க. 14, 15 8th சாப்டரில் இருக்கும், 8.1 இருக்கும் 14, 15 வந்து 8.2 இருக்கும். 8.1 லாஸ்ட் ப்ராப்ளம் 14, 8.2 10th ப்ராப்ளம் 15. இது ரெண்டையும் தெரியலனா கூட எடுத்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 16th ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் செம்மு, ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. 17th செம்மு இன்டகிரேஷனில் 9.3 வரும், ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறது. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தெரியலனா கூட பரவாயில்ல, டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கின்னு இல்லை கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துக்கின்னு இதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நீங்கள் எழுதி பார்த்துனே போங்க. 5 மார்க் பொறுத்தவரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துக்குறேன். இந்த மாடலில் இதிலேருந்து கூட கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போர்டு எக்ஸாம்பிள் 18 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7.2 எக்ஸாம்பிளில் வர சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 18 பியும் எக்ஸாம்பிள் சம் தான். 9.3 எக்ஸசைஸ் 9.3 எக்ஸாம்பிள் சம்லாம் வரும். 19 இன்டகிரேஷன் வந்து கொடுத்துருக்கேன், யூசி இன்டகிரேஷன் ஏரியா கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடினு கேட்கலாம். அதனால் இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சிங்க. 19 பியும் எக்ஸாம்பிள் சம்மு, இந்த போத்து காஸ் குவாரால் நியூமினேட்டர் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டிப்பாங்க, தெரிஞ்சு வச்சிங்க. 20A அப்ளிகேஷன் ப்ராப்ளம் 7th சாப்டரு. இதுமாதிரி அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதனால் டிஃப்ரென்ஷியல் காலேஜில் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் காலேஜில் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் மேக்ஸிமம் மினிமம் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அந்த எக்ஸசைஸ் நம்மளாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 20B ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ்ன்னு கேட்பாங்க. இது வந்து 7.2 வர எக்ஸாம்பிள்ஸ், இந்த சம்மர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்படி ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிங்க. சால்வ் பண்ணணும், பாயிண்ட் செட்டிங் பாயிண்ட் கிடைக்கும், M1 கண்டுபிடிக்கணும், M2 கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா அப்ளை பண்ணணும், ஆன்சர் கிடைக்கும் போது. 7.1 இது வந்து 7.1 வர எக்ஸாம்பிள் செம்மு, எக்ஸசைஸ் 7.1க்கான எக்ஸாம்பிள் செம்மு. பலூன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஸ்பியர் ஃபார்முலா தெரியணும், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா தெரியணும். தெரிஞ்சதுன்னா அது ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் தெரியணும். ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். 21B பேரபோலா, அதுக்கப்புறம் ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, ஏரியா கேட்குறாங்க, எக்ஸாம்பிள் இருக்குது. பார்த்த உடனே டயக்ராம் பார்த்துட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு லிமிட்டும் டயக்ராம் வச்சா கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இந்த 5 மார்க்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், கண்டிப்பாக உங்களால் ட்ரை பண்ண முடியும். எல்லா செம்மும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம ஜெயிக்கலாம், எக்ஸாமில் மார்க் எடுக்கலாம் என்ற எண்ணம் வரும். குவஷின் எப்படி கேட்பாங்க, எப்படி கேட்க முடியுன்ற ஐடியாவும் உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு வந்து பயம் போகும், எக்ஸாம் ஃபெயிலே இருக்காது. தேங்க்யூ.